ஹாய் எவ்ரிவன், ரொம்ப நாளா எம்சியூல ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. வரப்போற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி ரிலேட்டட் தல சுத்துற அளவுக்கு சும்மா ரூமர்ஸா போட்டு தாக்குறாங்க. என்னன்னு கேட்டா ஹியூ ஜாக்மேன் உல்வரின் கேரக்டர்ல ரிட்டர்ன் ஆக போறாராம். எக்ஸ்மேனோட என்ட்ரி இருக்குமா, டாபி மேகரோட ஸ்பைடர்மேனை மறுபடியும் காட்ட போறாங்களாம், டெட்பூல்ல இருந்து டேர் டெவில் வரைக்கும் இந்த மூவில இருக்க போறாங்களாம். பட் இந்த ரூமர்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா ரொம்ப நாளா எம்சியூல அயன்மேனோட ரிட்டர்ன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்வல் காமிக்ஸ்ல டோனி ஸ்டார்க் எப்படி ஈவலா மாறினா அண்ட் சூப்பீரியர் அயன்மேன் என்ற பேர்ல என்னலாம் பண்ணா. ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்வல் காமிக்ஸோட அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் ஆக்சிஸ் ஸ்டோரி லைன்ல என்ன நடந்ததுன்னா, ரெட் ஸ்கல் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சைக்கிக் எனர்ஜி ஃபார்ம்ல ஒரு ஜாயிண்ட் மாஸ்டரா உருமாறி இருந்தான். அவனை தடுக்கிறதுக்காக அவெஞ்சர்ஸ் மற்றும் எக்ஸ்மேன் டீம் அப் பண்ணிருந்தாங்க. எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஃபுல் பொட்டன்ஷியலோட ரெட் ஸ்கல்ல தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபைட் ரொம்ப நேரமா போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் ரெட் ஸ்கலுக்கு சில சூப்பர் வில்லன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட எம்சியூல வந்த எண்ட் கேம் மூவியோட எண்டிங் பேட்டில் மாதிரி இருந்தது. ஃபைனலி ஒரு வழியா அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேனோட சேர்ந்து ரெட் ஸ்கல்ல வீழ்த்திடுறாங்க. பட் ரெட் ஸ்கல் அவனோட நார்மல் ஃபார்முக்கு வரப்போது சில சைக்கிக் எனர்ஜி வெளியாச்சு. அந்த எனர்ஜி அவெஞ்சர்ஸோட சில மெம்பர்ஸ் கரப்ட் ஆகிருது. சரியா சொல்லுனா அந்த சைக்கிக் எனர்ஜியோட கான்டாக்ட்ல வந்தனால நல்லவங்க கெட்டவங்களா மாறிடுறாங்க அண்ட் கெட்டவங்க நல்லவங்களா. சொன்னா நம்ப மாட்டீங்க, கார்னேஜ் ஒரு ஃபேமிலிய சில கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துவான் அண்ட் காப்பாத்திட்டு யூ ஆர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கார்னேஜ் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறான். கொலை மட்டும் பண்ண தெரிஞ்ச ஒரு சைக்கிக் சூப்பர் வில்லனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றமா. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸோட கரப்டான மெம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குணமா மிகப்பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு அந்த ஆப் வேலை செய்யாம போயிடும் அண்ட் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க சடனா ஒரு வயசான தோற்றத்துல மாறிட்டு வந்தாங்க. அவங்களோட இந்த தோற்றத்தினால ரொம்பவே பேனிக் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த ஆப் எதுக்கு வேலை செய்யாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் ஆல்ரெடி சொன்னேனே, டோனியோட மிகப்பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு. என்னன்னா, டோனி பல மில்லியன் செலவு பண்ணி ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த வைரஸ மக்கள் குடிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணிடுவான் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆப் மூலமா அந்த வைரஸ ஆக்டிவேட்டும் பண்ணிடுவான். அதனால அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவே அழகா மாறிடுறாங்க. பட் டோனி ஸ்டார்க் இவ்வளவு மில்லியன் செலவு பண்ணி அந்த சர்வீஸ் ஃப்ரீயா கொடுக்கிறதுக்காக கிடையாது, பண சம்பாதிக்கிறதுக்காக சொல்லி அந்த ஆப்பை டிஆக்டிவேட் பண்ணிடுவான். ஏன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ட்ரையல் வெர்ஷன். இதுக்கப்புறம் நீங்க இந்த ஆப்போட சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் பணம் இல்லாதவங்க இந்த ஆப்போட சர்வீஸ் யூஸ் பண்றதுக்காக திருட ஆரம்பிச்சாங்க. மத்தவங்களை காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மாதி
மூலமா அது செயல்படும் வெனம் எப்படி எடி பிராக் கூட பாண்ட் ஆகுமோ சேம் அந்த மாதிரி இந்த ஆர்மர் டோனி ஸ்டார்க் கூட பாண்ட் ஆகும் இந்த ஆர்மருக்கு அழிவே கிடையாது இந்த ஆர்மர் உடையாது உருகாது அண்ட் இந்த ஆர்மருக்குள்ள ஃப்ரைடே அண்ட் ஜார்விஸ் மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்காது டோனியோட மைண்ட் மூலமா கண்ட்ரோல் ஆனனால டோனி என்ன யோசிச்சாலும் இந்த ஆர்மர் செய்யும் அண்ட் இந்த ஆர்மருக்கு ஹெல்மெட் கிடையாது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான டெக்னாலஜி இந்த ஆர்மருக்குள்ள இருக்கு ஒரு நாள் பிரீஃபா நான் இந்த சூப்பீரியர் ஆர்மர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம் டோனி ஸ்டார்க் சூப்பீரியர் அயன் மேன் ஆர்மரை மாட்டிக்கிட்டு அவனோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆப்பை மார்க்கெட்டிங் பண்ண போயிருப்பான் எதுக்குன்னா சிட்டில நடந்த கிரைம்னால இந்த ஆப்போட பாப்புலாரிட்டி கம்மியா இருக்கும் அந்த பாப்புலாரிட்டியை கெயின் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் 3.0 னு சொல்லி இந்த ஆப்புக்கு அப்டேட் கொடுத்திருப்பான் அண்ட் இந்த அப்டேட்ல சில பக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடும் அண்ட் நீங்க இந்த ஆப்பை நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவான் அப்பதான் அந்த கூட்டத்துல ஒருத்தன் டோனியோட தலைய பார்த்து ஷூட் பண்ணிடுவான் ஆனா டோனிக்கு ஒண்ணுமே ஆகாது என்னதான் ஹெல்மெட் இல்லனாலும் அவனோட ஹெட்ட ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீல்டு பாதுகாக்கும் டோனி ஸ்டார்க் ஷூட் பண்ணவனை மேல தூக்கிட்டு போய் எதுக்கு என்ன ஷூட் பண்ணனு கேப்பான் அதுக்கு அவன் உன்னோட இந்த ஆப்னால என் பையனோட லைஃப் அண்ட் கரியர் நாசமா போச்சு இதுக்கு நீதான் காரணம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவான் டோனி ஸ்டார்க் அந்த ஷூட்டர் சொல்றதை கேட்டு அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறான் அண்ட் அவனோட பையன் லைஃப பழைய மாதிரி மாத்தி தரதா சொல்லுவான் டோனி ஸ்டார்க் ஷூட் பண்ணவன ஒண்ணும் பண்ணாம அவனுக்கு ஹெல்ப் பண்றத பார்த்து நீங்க டோனி ஸ்டார்க்க நல்லவனு நம்பிடாதீங்க இங்கேயும் டோனி ஸ்டார்க் அவனுக்கு சாதகமா தான் யோசிச்சிருக்கான் என்னன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அதுக்கு பதிலா நீ என்னோட இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணு அண்ட் கீழ இருக்கிற மக்கள் கிட்ட போய் சொல்லு இந்த ஆப்ப ப்ரமோட் பண்றதுக்காக நானும் டோனியும் சேர்ந்து போட்ட டிராமா டோனி ஸ்டார்க் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாம பாருங்க இது சாம்பிள் மட்டும்தான் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு என்னன்னா ஆப் யூஸ் பண்றதுக்காக பணம் இல்லாதவங்க மத்தவங்களை அடிச்சு திருட முயற்சி பண்ணா இல்ல இந்த ஆப்புக்காக மத்தவங்களை காயப்படுத்தினா அவங்களோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆப்கான லைசன்ஸ் பர்மனண்டா பிளாக் செய்யப்படும் இதை ட்ராக் பண்றதுக்காக டோனி ஸ்டார்க் பலாயிரம் ட்ரோன்ஸ் சிட்டில பறக்க விட்டுறான் இதனால என்ன நடக்கும்னா இந்த சொசைட்டி நாளுக்கு நாள் இன்னும் மோசமா மாறிடும் பணம் இல்லாதவங்கள அண்ட் அழகா இல்லாதவங்கள இந்த சொசைட்டி ஒதுக்க முயற்சி செய்யும் எல்லா மனிதனமும் சமம் என்ற தாட்டை மறந்து ஒரு பெரிய பிரிவினைய உருவாக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியில அழகு அப்புறம் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் உயிர் வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் டோனி ஸ்டார்க்கோட உண்மையான பிளானே இதுதான் இந்த உலகத்துல அழகான மக்கள் மட்டும்தான் வாழணும் அண்ட் தகுதியான மக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சு இந்த ஆப்பை டெவலப் பண்ணிருப்பான் அண்ட் வாட்டர் பாட்டில் பேனான சான் பிரான்சிஸ்கோ சிட்டியை தேர்ந்தெடுத்திருப்பான் ஏன்னா வாட்டர் பாட்டில் பேனானனால அங்க வாழ்ற மக்கள் சென்ட்ரலைஸ் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க சோ அதனால டோனி ஸ்டார்க் அவங்களுக்கு தெரியாம சென்ட்ரலைஸ் வாட்டர் சப்ளைஸ்ல ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறான் டோனி ஸ்டார்க் பண்ணது ஒரு பெரிய கிரைம் அண்ட் டேர் டெவிலுக்கு டோனியோட இந்த கிரைம் தெரிய வருது தென் நைட்டோட நைட் டேர் டெவில் டோனி ஸ்டார்க்க கடத்திட்டு போய் ஒரு இருட்டான ரூம்ல லாக் பண்ணிடுறான் அந்த இருட்டான ரூம்ல எந்த டெக்னாலஜியும் இருக்காது சோ டோனி யாருமே கம்யூனிகேட் பண்ண முடியாது அண்ட் இந்த பிரச்சனைலாம் முடியற வரைக்கும் டேர் டெவில் டோனிய கட்டி போட்டுறான் பட் டேர் டெவிலுக்கே தெரியாது டோனிய ஒரு டெக்னாலஜி தான் டோனி எங்க போனாலும் எந்த ஆபத்துல இருந்தாலும் இந்த சூப்பீரியர் ஆர்மர் டோனிய தேடி வர மாதிரி அவனே உருவாக்கி இருப்பான் அண்ட் அந்த இடத்துக்கு டோனிய காப்பாத்த சூப்பீரியர் ஆர்மர் வந்திருக்கும் டோனி சூப்பீரியர் அயன்மேனா மாதிரி டேர் டெவில அன்கான்சியஸ் ஆகிறான் டேர் டெவில் மயக்கத்துல இருந்து கண் திறந்து பார்ப்பான் அவனுக்கு அவனோட பார்வை திரும்ப வந்திருக்கும் தென் டோனி ஸ்டார் டேர் டெவில் கிட்ட சொல்லுவான் நான் உனக்கு அந்த வைரஸ செலுத்திட்டேன் அதனால உனக்கு உன்னோட பார்வை திரும்ப வந்திருக்கு சோ நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல அண்ட் இந்த கிஃப்ட நான் உனக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாவே தரேன் நீ இதுக்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு பதிலா நீ என்னோட பாதையில குறுக்க வராம இருக்கணும் ஆனா டேர் டெவில் டோனியோட இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறான் அண்ட் அவனுக்கு பொறுத்தவரையும் டோனி பண்ணது பெரிய கிரைம் அண்ட் நேச்சருக்கு எதிராக செயல்படுறது ரொம்ப பெரிய தப்பு அண்ட் இதனால அப்பாவி ஜனங்க தான் பாதிக்கப்படுறாங்க டோனி டேர் டெவில பார்த்து நீ திருந்துற மாதிரி இல்ல நான் கொடுத்த இந்த கிஃப்ட் உனக்கு தேவலனா அது உன்னோட விருப்பம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நீ கண்ணு தெரியாத குருடனா மாறிடுவ ஆனா மறுபடியும் சொல்றேன் என்னோட வழியில குறுக்க வராத டேர் டெவில் பழைய மாதிரி குருடனா மாறிடுறான் பட் மறுபடியும் டோனிய தடுக்க முயற்சி செய்வான் ஆனா இந்த வாட்டி டோனி ஸ்டார் டேர் டெவிலுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் என்னன்னா அடிக்கடி என்னோட லைன்ல நீ கிராஸ் ஆகுற இந்த வாட்டி உன்னோட ஃபியூஸ புடுங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி டேர் டெவிலோட சில நினைவுகளை இரேஸ் பண்ணிடுறான் அண்ட் அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாளைக்கு தங்குற மாதிரி பிளான் பண்ணிடுறான் இப்போ டேர் டெவிலோட தொல்லை இல்ல நம்ம நம்மளோட வேலையை பீஸ்ஃபுல்லா பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் டோனி ஸ்டார்க் முன்ன விட ரொம்பவே ஸ்மார்ட் அண்ட் ஈவலா மாறிட்டு வந்தான் லிட்டரலி அவனை தடுக்கிறது இம்பாசிபிள் டோனிய தடுக்கணும்னா அது டோனியால மட்டும் தான் முடியும் அதுக்குன்னு வேற யூனிவர்ஸ்ல இருக்கிற டோனிய கூட்டிட்டா வர முடியும் அப்படின்னு கேப்பீங்க
இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி டோனிக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு நாள் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ டோனியை தடுக்க யாராலையும் முடியாது. சோ டோனி ஸ்டார்க் அப்பவே அவனோட குட் மெமரிஸ ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா உருவாக்கி வச்சிருப்பான். அண்ட் பெப்பர் கிட்ட சொல்லுவான், என்னோட ஈகோனால ஒரு நாள் நான் கெட்டவனா மாறிட்டா இல்ல தப்பான வழிக்கு போயிட்டா அப்போ நீ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸான டோனி ஸ்டார்க்க எனக்கு எதிரா செயல்படுத்தணும். பெப்பர் டோனியோட இந்த ஈவல் வெர்ஷனை தடுக்கிறதுக்காக இப்போ சரியான நேரம்னு சொல்லி அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸான டோனி ஸ்டார்க்க ரிலீஸ் பண்றா. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈவல் டோனி ஸ்டார்க்க தடுக்க முயற்சி செய்வாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்க ரெண்டு பேராலையும் ஈவல் டோனி ஸ்டார்க்க தடுக்க முடியல. ஏன்னா முன்ன விட ஈவல் டோனி ஸ்டார்க் ரொம்பவே ஸ்மார்ட் அண்ட் பவர்ஃபுல்லா மாறிட்டு இருந்தான். பெப்பர் கடைசியா அவளோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஈவல் டோனி ஸ்டார் கிட்ட சொல்லுவா, டோனி உன்ன நான் பழைய நிலைமைக்கு மாத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண பட் நீ மாறல. உன்னோட இந்த செயல்னால ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ, அப்போ உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் பிரிஞ்சு உன்னால தனியா வாழ முடியாது, நீ தனிமையாயிடுவ, குட் பை டோனி ஸ்டார்க் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் அங்கிருந்து கிளம்பிடுறா. பெப்பர் சொன்னதை நினைச்சு டோனி யோசிக்க ஆரம்பிச்சான். பட் அவன் திருந்திட்டானா இல்லையான்னு சொல்லாம இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருப்பாங்க. ஒரு வழியா இந்த சூப்பீரியர் அயன் மேன் காமிக் சீரீஸ முடிச்சிட்டோம். இந்த ஸ்டோரியை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி உங்களுக்கு புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் சில கேரக்டர்ஸ் பத்தி நான் இதுல சொல்லியிருக்க மாட்டேன். யாருன்னு பாத்தீங்கன்னா ஷீ ஹல்க், டீன் அபாமினேஷன், மாரியா ஹில் அண்ட் ஹாப்பி ஹோகன், இவங்களோட அப்பியரன்ஸ் இந்த ஸ்டோரி லைன்ல இருக்கும். அண்ட் இந்த காமிக்ல தான் டீன் அபாமினேஷன் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் நான் இவங்களோட கேரக்டரை இன்க்ளூட் பண்ணியிருந்தா இந்த வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கும். சோ அதனால நான் சில முக்கியமான ஸ்டோரி லைனை மட்டும் கவர் பண்ணிருப்பேன். பேசிக்கலி சூப்பீரியர் அயன் மேன் யாரு அண்ட் எப்படி இவெல்லாம் மாறினான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் காமிக் ராஜா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மீண்டும் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை போயிட்டு வரேன். பாய்.